ஹேகாய்ஸ், இது உங்கள் க்ரியேட்டிவ் ஃபுட் தமிழா. எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ நாங்கள் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, மைதாவில் எப்படி பேன்கேக் செய்ய போகிறதுங்க. ரொம்ப ஈஸி, ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சாஃப்டாக ஃப்ளஃபியாக இருக்கும், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் நான் உங்களுக்கு ரெசிபியை கொடுக்குறேன், கண்டிப்பாக பாருங்கள். அதே மாதிரி மறந்துடாதீங்க, நீங்களும் வீட்டை செஞ்சிட. ஸோ கண்டிப்பாக வீட்டில் மறந்துடாமல் செஞ்சு பாருங்கள், சரியா? ஸோ ரொம்ப லேசு, ரொம்ப ரொம்ப லேசு, எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ வாங்க பார்க்கலாம், சரியா? இப்போ நான் இதை எட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா, இன்னும் இதை ஃப்ளஃபி பேன்கேக் ஆகணும்னா நீங்கள் என்ன செய்யணும்னா, எக் பைட்டை வந்து வேறையா எடுத்துக்கிட்டு எக் யோக்கை வந்து வேறையா வைங்க. ஸோ எத்தனை எக் யோக், எத்தனை, இப்போ நான் மூணு எக் யோக் போடுறேன்னு, ஸோ எக் ஒயிட் போடுறேன்னு சொல்லுங்களேன். அந்த மூணு எக் ஒயிட்டும் மூணு எக் யோக்கையும் வேறு வேறையாக வச்சுட்டு எக் பைட்டை வந்து என்ன செய்யுங்க, நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து அந்த நல்லா விஸ்கில் இல்லாட்டி உங்களுக்கு அந்த மிக்ஸ் பண்ணுற மெஷின் இருந்துச்சுன்னா நல்லா இது பண்ணுங்கள். ஸோ விஸ்காகி வர அது வந்து ரொம்ப ஒயிட் கலரில் வரும். ஸோ எக்ஸாம்பிள், நம்ம நிறைய அழகாக ஒயிட்டாக வரும். ஸோ அதை எடுத்து இந்த மைதா ஃப்ளவரோடு ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த எக் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிங்கன்னா அப்போ இன்னும் ரொம்ப ஃப்ளஃபியாக வரும். ரொம்ப ரொம்ப மோர் தென், அது ஒரு 2 இன்ச்சுக்காவது வரும். ஸோ அது அதுதான் ஃப்ளஃபி பேன் கேக்னுவாங்க. ஃப்ளஃபி பேன் கேக் அது வந்து ஜப்பனீஸ் பேன் கேக். ஸோ அந்த மாதிரிலாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு ஒரே மிக்சரில் ரெண்டு விதமான பேன்கேக் உங்களுக்கு செய்யலாம். ஸோ இது வந்து ஒரு டிப்ஸு, கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் ரொம்ப ஈஸி பாருங்கள். ரொம்ப மெனக்கெட அவசியமே இல்லை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. அதே மாதிரி இதில் நீங்கள் பனானா ஆட் பண்ணலாம், இல்லை ப்ளூபெரி ஆட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு தேவையான இது சாக்லேட் சிப்ஸ் ஆட் பண்ணலாம். ஸோ ஒவ்வொரு ஃப்ளேவருக்கு உங்களுக்கு சின்னவங்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ அந்த வாக்கில் உங்களுக்கு இன்னும் ஹெல்த்லியானாலும் ஆட் பண்ணலாம். ஸோ எக்ஸாம்பிள், அவங்களுக்கு வேறு எதுவும் வேணுமா இருந்துச்சுன்னா, இப்போ பனானா சிலவங்க சாப்பிட மாட்டாங்க. ஸோ சிலவங்க என்னென்ன சாப்பிடாதவங்க அது உள்ளுக்கே வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணி அப்படியே குக் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு புதுசாக டேஸ்ட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னும் என்னென்ன புது டிஷ் வேணும்னு, உங்களுக்கு தேவையான டிஷ் வேணும்னு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள், நான் ட்ரை பண்ணுறேன். ட்ரை பண்ணுறேன் முடிஞ்ச அளவு போடுறதுக்கு. ஸோ எங்களுக்கு டைம் கிடைக்கிற மாதிரி நான் உங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு போடுறேன். ஆனால் கண்டிப்பாக என் சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, நாங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். ஸோ அது வரைக்கும் உங்கள் க்ரியேட்டிவ் ஃபுட் தமிழா. பாய், டேக் கேர்.